ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சமைக்க போகிறது இல்லை, சமைக்க போகிறது டானி மெத்தியாஸ், என்னோட சிஸ்டரோட சன். பர்ஃபி பால்ஸ் பண்ண போகிறாங்க. டானி மெத்தியாஸ் வீட்டில் ரொம்ப பொறுப்பாக நல்ல பையனா, அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். பாருங்க, பொட்டேட்டோவோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். ஸ்கின் ரிமூவ் பண்ண பொட்டேட்டோவெல்லாம் அழகாக வெஜிடபிள் கட்டரில் போட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். ஜிஞ்சர் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக அழகாக கட் பண்ணுவான். துணி காய வைப்பான். காய வச்ச துணிக்கெல்லாம் அழகாக கிளிப் போட்டுருவான். அவங்க வீட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவான். அவங்க வீட்டை க்ளீன் பண்ணி அழகாக வச்சுப்பான். அது மட்டும் இல்லை, ரெகுலராக எக்ஸசைஸும் பண்ணிடுவான். இதை தவிர அவனுக்கு குக்கிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. பர்ஃபி பால்ஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை, முக்கால் கப் வெல்லம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த வேர்க்கடலையே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு நான் பர்ஃபி பால்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லத்தை இந்த பேன்ல ஊத்திடலாம். ஊத்தி அதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ அதை நல்லா டானி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டானி வந்து இது அவங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸோட தான் பண்ணியிருக்கான். இப்போது வெல்லம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது வந்து உங்களுக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இல்லை, நல்லா கொதி வந்துச்சுனாலே போதும். அதை அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறான் டானி. இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கணும். அதையும் நல்லா டானி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காரு. இப்போது இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்குங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காரு டானி. ஃபுல்லாக எல்லாத்தையுமே இப்போது அந்த அந்த வெள்ளப்பாகோட அந்த வேர்க்கடலை பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போது அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போது அது வார்மாக இருக்கும் பொழுதே அதை நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம்.
BURFI Post Ready.